ஐயா வந்து 1820 கடவுளாக வரார். வந்து தவம் இருப்பதற்கு முன்னால் கிட்டத்தட்ட 8 மாதத்துக்குள் 12 மாதத்துக்குள் அவர் நாட்டு நடப்பை பார்க்கிறார். அப்படிதானே வாசகம் என்னமா வருது? பார்த்துவிட்டு ஐயா 10 மாதங்கள் பார் நடப்பு உள்ளவற்றை பார்த்துவிட்டு தவத்தில் இருக்கிறார். தவத்தில் இருக்கிற போது அந்த தவம் அவர் பெற்ற விஞ்சையில் 6 ஆண்டு காலம் தவம் இருக்க வேண்டும் என்கிற நியதிப்படி தவம் இருக்கிறார். அந்த தவத்தில் அவர் எந்த பிரேக், அதாவது தவத்தை நிறுத்தி வச்சுட்டு அவர் செய்யவில்லை, தொடர்ந்து அந்த தவம் இருக்கிறார். அந்த தவத்துக்கு எப்பொழுது இடையூறு வருகிறது என்றால், 5 வருடம் நிறைவு பெற்றது பின்னால் திருவிதாங்கூர் மகாராஜா ஐயாவை கைது செய்ய வரும்போதுதான் இடையூறு வருகிறது. அப்பொழுது கூட அவர் தவத்தில் இருக்கிறவர் பால்கடலுக்குள்ளே ஓடிப்போய் நாராயணரிடம் இப்படி வருகிறான், என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டுவிட்டு மீண்டும் தவத்தில் இருக்கிற போது ஐயாவை கைது செய்து கொண்டு செல்லுகிறான், கொடுமைப்படுத்துகிறான். 3.25 மாதம் கழித்து ஐயா மீண்டும் வந்து அந்த தவத்தை செய்கிறார். இந்த தவம் இருக்கிற போது 5 வருடங்கள் கழிந்ததற்கு பிறகு துவையல் தவசு முதல் 6 மாத காலம் வாவை பதியில் நடக்கிறது, அடுத்த 6 மாத காலம் முட்டப்பதியில் நடக்கிறது. அந்த துவையல் தவசில் உச்சிப்படிப்பு, உகப்பெருக்கு, போதிப்புகளெல்லாம் ஐயாவால் அவர்களுக்கு எப்படி அருளப்பட்டு அவர்கள் அங்கே செய்கிறார்கள். ஐயா அங்கு போகவே இல்லை, தவத்தில் இருக்கிறார், அங்கே ஐயா போகவில்லை. எப்படி அரியோபாலன் சீடருக்கு அருளினாரோ அதுபோல இவைகளெல்லாம் அங்கே அருளினார்.